अस्मद् गुरु परंपराये नमः। கோத்திரங்களும் அவற்றின் ரிஷிகளும் என்ற தலைப்பிலே அவதாரிகா ரூபமாக நேற்றைய தினம் ரிஷி என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை விசதமாக தெரிந்து கொண்டோம். இந்து மதம் தவிர உலகிலுள்ள எல்லா மத நூல்களும் ஒரு மத தலைவர் சொன்னதை அடிப்படையாக கொண்டே வந்தவை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களும் ஒரு மனிதனாலே தோற்றுவிக்கப்பட்டவைகளே. ஆனால் இந்துக்களின் வேதமோ அல்லது இந்து மதமோ மனிதனால் தோற்றுவிக்கப்படவில்லை. அது சனாதனமாக தோற்றமோ அல்லது முடிவோ இல்லாத ஒன்றாக இன்று வரை இருந்து வருகிறது. வேத மந்திர ஒலிகளும் இப்படித்தான். நாம் வானொலியில், அதாவது ரேடியோவில் ஒரு ஸ்டேஷனை கேட்க வேண்டுமானால் ஒரு அலைவரிசையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அதுபோல ரிஷிகள் மனதை ஒருமுகப்படுத்தி மந்திரங்களை பார்க்கிறார்கள். எப்படி ஆயிரக்கணக்கான நிலையங்களில் ரேடியோ அலைகள் நம்மை சுற்றி இருக்கிறதோ அதுபோலவே இந்த பிரபஞ்சத்திலே பல்லாயிரக்கணக்கான மந்திர ஒலிகளும் நம்மை சுற்றி எப்பொழுதும் இருக்கின்றன என்று ரிஷிகள் நம்புகின்றனர். ரிஷிகள் முக்காலமும் உணர்ந்த திருக்கால ஞானிகள் ஆவார்கள். எப்படி நாம் ஒரு வீடியோ டேப்பை பார்க்கும் போது முன்னாலே பார்ப்பதற்கு ரீவைண்டும், அதற்கு பின்னாலே பார்ப்பதற்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் என்ற முறையிலே பார்க்கிறோமோ அதுபோல ரிஷிகளும் செய்கின்றனர். மகாபாரத யுத்த காட்சியை கண்ணன் விஸ்வரூப தரிசனத்தில் அர்ஜுனனுக்கு காட்டுவதை நாம் கீதையிலே இன்றளவும் படிக்கிறோம். இதை திருதராஷ்டிரனுக்கு சொன்ன சஞ்சயனும் இம்மாதிரியாக அந்த ரீவைண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் முறையிலேயே கண்டதையும் பார்க்கிறோம். இதுபோல திரிகரண சுத்தி என்பது ரிஷிகளிடத்திலே உள்ளது. ஆழ்வார் சாதிக்கிறாரே, உள்ளம் உரை செயல் உள்ளை மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே என்பது நம்மாழ்வாருடைய திருவாக்கு. அதை போலவே திரிகரண சுத்தியுடன் ரிஷிகள் அனைவரும் வேதங்களை பார்த்து அதனுடைய நுணுக்கமான விஷயங்களை, அக்ஷரம் ஸ்வரம் முதலானவைகளை இவ்வுலகத்துக்கு வெளிப்படுத்தினர். ரிஷிகள் சொல் செயல் சிந்தனை மூன்றிலும் தூய்மையானவர்கள். அந்த ரிஷிகளைப் போலவே தீவிரம், ஈடுபாடு மற்றும் நேரம் காலம் சூழ்நிலை அனுசரியாக இருக்க வேண்டும். நேரம் காலம் சூழ்நிலை பற்றி அந்த ரிஷிகள் தங்களுடைய ஞான கண்ணாலே அறிந்து கொள்கிறார்கள். ரிஷிர் தர்சனாத் ஸ்டோமன் ததஸ்ஸ இதி ஔமன்வயஹ என்பது யாஸ்கர் மேற்கோளாக காட்டுவது. சூத்திர திருஷ்டா என்றும் சூத்திரகர்த்தா இல்லை என்றும் சொல்லுபவர் சதபத பிராமண ரிஷி என்பதற்கு அதிகம் பாடுபடுபவர் அல்லது கஷ்டப்படுபவர் என்று பொருள் சொல்லுவர்கள். அதாவது தீவிர தம் புரிபவர்கள் அந்த ரிஷிகள். தைத்திரிய ஆரண்யகம் முன்பு நாம் சொன்னதைப் போலே முன்னேறிச்சல் தோன்று என்ற பொருள்களை ரிஷி என்ற பதத்திற்கு காட்டும். தான் மட்டுமின்றி மனித குலத்தையும் முன்னேற விரும்பியதால் தான், அதை முன்னேற்ற விரும்பியதால் தான்
அவர்கள் காயத்ரி மந்திரம், மிருத்யுஞ்சய மந்திரம் போன்ற மிக அரிய பெரிய மந்திரங்களை நமக்கு கண்டு அளித்தனர். ஜனகன், புத்தன், ராமன், கிருஷ்ணன் இவர்களை ராஜரிஷிகள் என்று சொல்லுவார்கள். கண்ணனும் ராஜரிஷி பற்றிய தன்னுடைய கீதையிலேயே 4வது அத்தியாயத்திலே 2வது ஸ்லோகத்திலே சொல்லுகிறான். இன்னும் ஒரு ஸ்லோகத்தில், அதாவது 10வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்தில் சப்தரிஷிகள், 4 மானசபுத்திரர்கள், 14 மனுக்கள் பற்றி கிருஷ்ணன் சொல்லுகிறார். இவர்களிலே மிகவும் பிரபலமானவர்கள் முன்னவர்களான 7 மகரிஷிகள். நீண்ட ஆயுளையும் மந்திரங்களை காணும் சக்தியையும் ஈஸ்வரத்தன்மையையும் ஒரு தெய்வீகமான திருஷ்டியையும் குணத்தாலும் வித்தையாலும் வயதாலும் உயர்ந்தவர்களாகவும் தர்மத்தை பிரத்யக்ஷமாக தான் அனுஷ்டித்து காட்டினவர்கள், கோத்திர பிரவர்த்தகராக இருந்தவர்கள், இவ்வேழு லட்சணங்களும் தன்னகத்தே கொண்டவர்கள் ரிஷிகள். இவர்களிலே மிக முக்கியமானவர்கள் 7 மகரிஷிகள். ஒவ்வொரு மன்வந்தரத்திலும் இவர்கள் வெவ்வேறாக ஆகின்றனர். இந்த கல்பத்திலே முதல் மன்வரத்தில் மன்வந்தரத்திலே தோன்றின சப்தரிஷிகள் மரீச்சி, அங்கிரஸ், அக்ரி, புலஸ்தியர், புலகர், கிரது, வசிஷ்டர் ஆகியவர். இப்பொழுது நடக்கின்ற வைவஸ்வத மன்வந்தரத்துக்கு குறித்தான சப்தரிஷிகள் அத்ரி, வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், ஜமதக்னி, பரத்வாஜர், கௌதமர், காஷ்யபர் முதலானவர்கள். ரிஷி என்ற புதுப்படையாக சொல்லுவதை இவ் ரிஷிகளிலே பல வகைகளாகவும் நம் பெரியோர்கள் பிரித்திருக்கிறார்கள். ராஜ ரிஷி என்பவர் க்ஷத்ரிய குலத்து அரசர்கள். அவர்கள் அந்த ரிஷிகளினுடைய தன்மையை பெற்றால் அவர்களுக்கு ராஜ ரிஷி என்று பெயர். பிரம்ம ரிஷி, பிராமண குலத்தை சேர்ந்த ரிஷிகளுக்கு அந்த பிரம்ம ரிஷி என்று பெயர். ஜன ரிஷி, மக்களிடையே இருந்து ரிஷிகளினுடைய நிலைக்கு உயர்ந்தவர்கள். காண்ட ரிஷி, வேதங்களின் காண்டங்களுக்கு பொறுப்பான ரிஷிகள். மகரிஷி, ரிஷிகளுக்குள் உயர்நிலை அடைந்தவர். நாம் தலைவர், பெருந்தலைவர் என்று சொல்லுகிறோமே, அதை போல ரிஷிகளுக்குள்ளே மகத்தானவர்கள் மகரிஷிகள். பரமரிஷி, மிக உயர்ந்த நிலையுள்ள ரிஷியை பரமரிஷி என்று அழைக்கிறோம். ஸ்ருதரிஷி, வேத ஒலியை நன்கு சிரவணம் பண்ணுபவர்கள், கேட்பவர்கள் ஸ்ருதரிஷி எனப்படுகின்றனர். தவரிஷி, தவத்திலே மிகச் சிறந்தவர்களாக கருதப்படுபவர்கள் இந்த தவரிஷிகள். சத்திய ரிஷி, சத்தியத்திலே ஊற்றம் கொண்டு அதிலே நிலை பெற்றவர்கள் சத்திய ரிஷி என்று அழைக்கப்படுகின்றனர். தேவ ரிஷி, தெய்வீக நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டவர்கள் தேவ ரிஷி என்று அழைக்கப்படுகிறார்கள். பாணினி எழுதிய அஷ்டாத்தியாயி என்று உலகமே வியக்கும் சம்ஸ்கிருத இலக்கண நூலுக்கு மகாபாஷ்யம் என்ற அளவிலும் தரத்திலும் பெரிய விளக்க உரையை, அதாவது பாஷ்யத்தை செய்த பதஞ்சலி என்ற ரிஷி, வேறு 2 விதமான ரிஷிகளை பற்றியும் விளக்கத்தை தருகிறார். மந்திரத்தை கண்டவர்கள் ஒரு வகை, கல்பசூத்திரம் போன்ற பெரிய நூல்களை எழுதியவர்கள் மற்றொரு வகை. ஆன்மீக எழுத்தார்களையும் ரிஷி வகையிலே சேர்த்து விட்டார் பதஞ்சலி. மகாபாரதமோ எனில் வேறு வகையில் ரிஷிகளை பிரித்துரைக்கும். கிரகஸ்தாசிரமி, இல்லறம் நடத்தும் ரிஷிமார்கள், ரிஷிக்களில் இந்த வகையான
ரிஷிகள்தான் அதிகம். அனைவரும் இல்லறத்தையே நடத்தி பெரும் புகழை எய்தியவர்கள். வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், அகஸ்தியர் ஆகிய இவர்கள் தங்கள் மனைவியுடன் வாழ்ந்து மிக பெரிய ரிஷிகளாக காட்டியவர்கள். ஊர்த்வரேதஸ் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்த ரிஷிகள். ஆசிரமவாசிகள் கானகம் முதலிய இயற்கை சூழ்நிலையிலே ஆசிரமம் வைத்து மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். யாயவரஸ் நாடோடி ரிஷிக்கள் என்று சிலர், அதாவது நாடு விட்டு நாடு சென்று பலருக்கும் பலவிதமான உதவிகளையும் செய்தவர்கள். புரோகித விருத்திகா ரிஷிகள், அதாவது புரோகிதம் செய்த ரிஷிகள். அதிலே சாதாரண விருத்திகா, சாதாரண வாழ்க்கையை நடத்திய ரிஷிக்கள் என்றும், சஸ்திர அத்தியாபகாக ஆயுத சஸ்திர பயிற்சியான இந்த ஆயுத பயிற்சி அளித்த ரிஷிகள், சாஸ்திர அத்தியாபகாக சாஸ்திரங்களை தன் சிஷ்யர்களுக்கு நன்கு பயிற்சி அளித்த ரிஷிகள், உக்ர தபஸ்வீகி. இவர்கள் இப்போ நாம சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் சொல்றோமோனோ அந்த மாதிரி உக்ரமான தவம் செய்து விரைவிலே பலனை பெற முயன்றவர்கள். இதை காட்டிலும் சாதாரண தபஸ்வி, அதாவது மிதமான வேகத்திலே தபஸ் செய்பவர்கள். ரிஷிகளை பற்றியும் அவர்களுடைய உட்பிரிவுகளை பற்றியும் இதுகாரும் தெரிந்து கொண்டோம். கோத்திரம் என்றால் என்ன? கோத்திரம் என்பதற்கு குலம் அல்லது கூட்டம் அல்லது பங்காளி வகையரா அல்லது குலவம்சம் என்பதாக நாம் கொள்ளலாம். தெற்கு ஆசிய கலாச்சாரத்திலே ஒரு சாதிக்குள் உள்ள ஒரு ஆண் மூதாதையர் வம்சத்திலிருந்து உடைக்கப்படாத ஆண் வழி தோன்றல் பரம்பரை பிரிவாக இதை கொள்ள வேண்டும். கோத்திரம் என்பது ஒரு சமூகத்தில் ஒரு குழுவை உருவாக்குகிறது. ஒரே குலம் அல்லது கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஒரே கோத்திர பங்காளிகளாக கருதப்படுகின்றார்கள். இவர்களுக்குள் நடக்கும் திருமணம் முறையற்ற பாலுறவு என்று அனைவராலும் இன்று வரை கருதப்படுகிறது. மேலும் நம் வழக்கத்திலே இது மிக முக்கியமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. கோத்திரத்தை தமிழிலே கூட்டம், குலவம்சம், பங்காளி வகையாய் மற்றும் அதன் கிளைகள் என்று சொல்லலாம். கோத்திரத்தின் பெயரையே குடும்ப பெயராகவும் சிலர் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இது குடும்ப பெயரிலிருந்து வேறுபட்டது மற்றும் இந்துக்களிடையே குறிப்பாக ஜாதிகளிடையே திருமணங்களில் அதன் முக்கியத்துவம் காரணமாக இன்று வரையில் இது மிக கண்டிப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வம்சத்தை சார்ந்தவர் என்பதை சொல்லுவதுதான் கோத்திரம். கோத்திரம் என்பது ஒரு குடும்ப பெயராகும். சிலருக்கு வேதகால ரிஷிகளின் வழிவந்தமையால் பெயர்களை கொண்டே கோத்திரங்களின் பெயர்களும் அமைந்துள்ளன. ஜாபாலி கோத்திரம், சௌனக கோத்திரம், பரத்வாஜ கோத்திரம், மார்கண்டேய கோத்திரம் போன்றவை இதற்கு சில எடுத்துக்காட்டுகளாகும். வேதங்களின்படி ஒரு கோத்திரத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் சகோதர சகோதரராக ஆகிறார்கள். இது அறிவியல் ரீதியாகவும் மற்றும் உண்மை, மேலும் மரபியல் உயிரியல் ஆராய்ச்சிக்கான முறையிலே இப்படிப்பட்ட திருமணங்கள் தவறு என்று அறிவுபூர்வமாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கோத்திரத்திலே திருமணம் செய்வது என்பது சனாதன தர்ம முறைப்படி ஒரு மிகப்பெரிய குற்றமாகும். கோத்திரம் என்ற சொல்லுக்கு பசு எழுத்தாணி என்ற பொருளையும் சிலர் சொல்லுகிறார்கள்.
அக்காலத்தில் பசுக்கள் ஒரு குடும்பத்தின் விலை மதிக்க முடியாத சொத்தாக கருதப்பட்டதால் குடும்ப பெயர் என்பதற்கு கோத்திரம், கோ என்றால் பசு, கோத்திரம் என்ற பெயர் வந்ததாக சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றனர். இது பிராமணர்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தின் பரவலாக பல பகுதிகளிலே வசிக்கும் கொங்குவேளாளர், செங்குந்தர், கைகோள முதலியார் இவர்களிடையிலேயும் நிலவும் கூட்டம் என்பதும் தமிழகத்தில் சில பகுதிகளில் நிலவும் பங்காளி வகையரா என்பதும் நாட்டுக்கோட்டை செட்டியார் மத்தியில் நிலவும் 9 கோவில்கள் என்பதும் இந்த கோத்திரத்தின் வெளிப்பாடே. ஒரு கூட்டம் அல்லது கோத்திரத்தை அல்லது பங்காளி வகையை சார்ந்த மக்கள் சகோதர உறவும் உடையவர் என்பதாலே அவர்களுக்குள் திருமண உறவு என்பது இன்று வரை இருப்பதில்லை. அதனாலே கோத்திரம் என்பது மிக முக்கியமாக ரிஷிகளை முன்னோடியாக கொண்டு அந்த பரம்பரை பரம்பரையாக வந்த ஒரு கூட்டம், ஒரு குழு, ஒரு வகையரா, ஒரு பங்காளிகளுடைய குழாம் என்று நாம் கொள்ளுவது சால சிறந்ததாகும். மேலும் பிரவரம் என்று சொல்லுகிறோம். பிரவரம் என்பது அந்த ரிஷிகளினுடைய கணக்கிலே, அதாவது 3, 5, 7 ரிஷிகளை கொண்டது. ஒரு ஒரு கோத்திரத்துக்கும் அந்த மாதிரி பிரவரம் இருக்கும். அத சீவச கோத்திரத்துல 5, பாரத்வாஜ கோத்திரத்துல 3, அதையே 2 மட்டும் சொல்றேன்னா, சீமையில பாதி சீவத்சம், பாரில் பாதி பாரத்வாஜம்னு சொல்லுவார். அதனால இது ரெண்டும் ரொம்ப அதிகமாக பரவலாக காணப்படும் கோத்திரங்கள். அதனாலே இதை உதாரணத்துக்கு அடியேன் எடுத்துக்கொண்டேன். இதுல அந்த ரிஷிகள் 3வரோ 5வரோ 7வரோ ஒரு தொகுதியாக பகுக்கப்பட்டு அவர்களினாலே இந்த பிரவரம் என்பது சொல்லப்படுகிறது. பிரவரம் என்பது அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்பதான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் சொல். இவ்விதம் ரிஷிகள் என்பவர்கள் யார், கோத்திரம் என்றால் என்ன, பிரவரம் என்றால் என்ன, இவைகளை பற்றி நாம் இதுவரை நன்கு அறிந்து கொண்டோம். ரிஷி என்று ஒருவரை நாம் அழைப்பது மிகப்பெரிய கௌரவமானது, பெருமைப்படக்கூடியது. வேதமே இதை விளக்கி கூறுகிறது. கிருஷ்ண யஜுர்வேதம் 2nd காண்டம் 5th பிரஸ்னம் 8th அனுவாகம் சாமி தேனி என்று சொல்லப்படுகின்ற மந்திரங்களினுடைய மகிமை இதை பற்றித்தான் விவரிக்கிறது. மேலும் இந்த சாமி தேனி மேலும் ஒரு குட்டி கதையை வேதம் நமக்கு சொல்லுகிறது. நிருமேதன், உருச்சேனன் என்று இருவர்கள் இருந்தார்கள். ஆச்சாரியன் மூலம் மந்திரங்களை கசடர கற்றவர்கள். இவர்களிலே யார் ஆச்சாரியனிடத்திலே வேதங்களை மிக நன்றாக ஓதி கசடர கற்றவர் என்பதிலே ஒரு போட்டி உண்டானதாம். ஒரு ஈரமான கட்டை விறகு அங்கே கிடந்தது. அதிலே தன் மந்திர சக்தியினாலே எவன் அக்னியை உண்டாக்குகிறானோ அவன்தான் சிறந்த வேதாத்தியாயி என்பது அவர்கள் செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம். அப்படி அந்த உடன்பாட்டின்படியே முதலிலே நிருமேதன் மந்திரங்களை சொன்னார். அந்த கட்டையிலிருந்து புகை மட்டும் தோன்றியதே தவிர நெருப்பு உண்டாகவில்லை. அதற்கு அடுத்து
ருட்சேபன் தான் அதிகரித்த மந்திரங்களை உச்சரிக்கலானார். கட்டையில் உடனே நெருப்பு பற்றி கொண்டு எரிந்தது. முதலாமவர் அதாவது ருமேதன் இரண்டாவதாக நெருப்பை உண்டாக்கிய அந்த பருச்சேனனை பார்த்து ரிஷியே என்று சம்போதனம் பண்ணினாராம். அதனாலே ரிஷி என்பதற்கு நல்ல மந்திர சித்தியுடையவர் என்பதும் இதிலிருந்து நமக்கு புலப்படுகிறது. இந்த ரிஷிகளிலே பல வகையான பாகுபாடுகள் இருக்கின்றன என்பதை பார்ப்போம். பல்லாயிரம் கோடி ரிஷிகள் கணக்கிலே இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆரண்யகாண்ட தொடக்கத்திலே விசித்திரமான பல வகை ரிஷிகள் வர்ணிக்கப்பெறுகின்றனர். வைகானச சூத்திரத்திலும் வேறு பல நூல்களிலும் இவ்வாறே விரிவாக ரிஷிகளின் பற்றி விஷயம் இருக்கிறது. ரகுவம்சம் முதல் சர்க்கத்திலே திலீப மகாராஜன் வசிஷ்ட மகர்ஷியை பார்ப்பதற்காக காட்டுக்கு போகும்போது ஐந்தாறு ஸ்லோகங்களிலே அற்புதமான பிற ரிஷிகளின் ஆசிரமத்தை அவர்கள் எவ்வளவு அழகுடன் வாழ்கிறார்கள் என்பதை ஸ்லோக ரூபமாக சித்தித்து காட்டுகிறார் மகாகவி. ரிஷிகளின் பொதுவான தன்மையை உத்தரராமச்சரிதம் இரண்டாவது அங்க தொடக்கத்தில் ஒரே ஒரு ஸ்லோகத்தாலே தெளிவாக்குகிறார் ஆதிகவி. பிரிய பிராயா விர் வினய மதுரோ ஆகி நியமஹா பிரகிருத்தியா கல்யாணி மதிரன்யகீத பரிச்சயா புரோவா பஷாத்வா ததிகம் அபிர்யாசித்தசம் ரகசியம் சாதூனாம் அனுமதி விசுத்தம் விஜயதே என்பது அந்த ஸ்லோகம். அதாவது அன்பு ததும்பும் நடைமுறை, வார்த்தை சொல்வதிலே எவ்வளவு இனிமை, வணக்கம், அளவு, சுபாவம், மங்களமான சிந்தனை, கண்ணியமான பழக்க வழக்கங்கள். இந்த சாதுக்களுடைய கோஷ்டியிலே முன்னும் பின்னும் ஒரே மாதிரியாக மாறுபடாத இனிமையுடன் நிலவி வரும் இந்த ரகசியம் ஒரு காரணத்துக்காக வந்தது அன்று. பரிசுத்தமான இது இயற்கையாகவே தோன்றி அழியாத செல்வமாக நம் சனாதன தர்மத்திலே இன்று வரை விளங்குகிறது. உறுதியான மனமும் அனித்தியமான உடலை புறக்கணித்து ஆத்மாவின் க்ஷேமத்தையே நாடும் இயல்பையும் லௌகிக சுபோகங்களில் பற்று இல்லாமையையும் தளராத தபசும் மிக எளிய வாழ்க்கையையும் தன்னுடைய உலகவியல் ஆசைகளை முற்றிலுமாக அறுத்து கொண்டவர்களும் ஜீவகாருண்யத்தை எல்லா சமயத்திலும் கடைபிடிப்பவர்களும் பகவத் பக்தியுடனே எப்பொழுதும் திகழ்பவர்களும் நல்ல நெருப்பு போன்ற நித்திய அனுஷ்டானத்திலே திளைப்பவர்களும் தன்னடக்கமும் நீண்ட ஆயுளும் கஷ்டங்களை எல்லாம் சகித்து கொள்ளும் தன்மையுடையவர்களுமாக இந்த ரிஷிகள் இன்று வரை போற்றப்படுகின்றனர். இவர் இதை போன்ற எண்ணற்ற நற்குணங்களுக்கு உறைவிடமாக திகழ்பவர்கள் ரிஷிகள் என்றால் அதிலே கிஞ்சித்தும் மிகையில்லை. இப்படிப்பட்ட ரிஷிகள் அவர்களாலே விக்கப்பட்ட கோத்திரங்கள் இவற்றை பற்றி இனி வரும் காலத்திலே நாம் விசதமாக அனுபவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு அடியேன் தலை கட்டிக் கொள்கிறேன்.
கவிதார்ய சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.